எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்றைய டாபிக், ஞானம் பெற்ற பிறகு அனுஷ்டானம் அவசியமா அப்படிங்கிற டாபிக். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இப்போ புரிதலை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்மள எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து உடம்பு இருக்கு, மனசு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே. அந்த பாடி உடம்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அதுல வந்து உள்ள ஒரு உலகம் இருக்கு, வெளியில பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி பாடி இருக்கு. அதே மாதிரி மைண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, மைண்ட் வந்து அது என்ன பண்ணுறது அப்படின்னா, அது வந்து வெளியில என்ன இருக்கோ, எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல என்ன இருக்கோ, அது வந்து சென்சஸ் மூலமா பர்சீவ் பண்ணி, அந்த சென்சஸ் மூலமா எது பர்சீவ் ஆறுதோ, அந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம எது பர்சீவ் பண்றோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி தாட்ஸ், இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இதெல்லாம் கொண்டு வருது, அத அனுபவங்களாகவும் கொண்டு வருது. இது வந்து முதற் பகுதி, இதை நம்ம அகம்னு சொல்றோம். அப்போ இந்த அகத்துல வந்து இந்த தாட்ஸ், இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இந்த அதெல்லாம் வந்து இந்த அனுபவங்கள் எல்லாம் தானா வருது, அதெல்லாம் தானா போறது. இதுல இன்னொரு பகுதி இருக்கு, அதை வந்து நம்ம புறம்னு சொல்றோம். அந்த புறம் என்ன அப்படின்னா, இந்த தாட்ஸ், இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், சென்சேஷன்ஸ நம்ம எடுத்து அதை வந்து திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணி அதை ஆக்ஷனா அதை நம்ம மாத்துறோம். இதை வந்து நம்ம புறம்னு சொல்றோம். இப்போ இன்னொன்று வந்து அறிவுன்னு ஒன்று இருக்கு, இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த அறிவு என்ன பண்ணுறது, இந்த தாட்ஸ், இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்து திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணி அது வந்து வெளி உலகத்துல அது செயல்படுத்துகிறது. ஸோ அதே மாதிரி இந்த மனசை எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த அகத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது எல்லாமே இன்வாலன்டரி ஃபங்க்ஷன்ஸ், அதெல்லாம் தானாவே இயங்குற இயக்கங்கள். புறத்துல நம்ம வந்து அதை திங்கிங்கா எடுத்து கன்வெர்ட் பண்ணி அதை ஆக்ஷனா மாத்துறது, அது நம்மளோட வாலண்டரி ஃபங்க்ஷன், அது இச்சை செயல். உள்ளுக்குள்ள நடக்கிறதுலாம் அனிச்சை செயல். நம்ம உடம்புன்னு எடுத்துட்டா கூட அதுக்குள்ள உள்ளுக்குள்ள நடக்கிறதுலாம் அனிச்சை செயல், வெளியில நம்ம பண்ணுறதுலாம் இச்சையான செயல். வாலண்டரி ஃபங்க்ஷன், இன்வாலண்டரி ஃபங்க்ஷன். இப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த விருப்பு வெறுப்பு அதெல்லாம் இருக்கு. இந்த மனசு வந்து எல்லாத்தையுமே இந்த பெயின், பிளஷர், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இப்படிதான் அது புரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த இன்டெலெக்ட் வந்து என்ன பண்ணுறது, எனக்கு இந்த உள்ள இருக்கிற தாட்ஸ், இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு வேணும் வேண்டாம், பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படின்னு அதை பிரித்து பார்க்கறது. புறத்துலேயும் அதே மாதிரி எனக்கு இது வேணும் வேண்டாம்னு பிரித்து பார்க்கறது. இப்போ இந்த இன்டெலெக்ட் வெளியில வந்து இதை கன்வெர்ட் பண்ணி இதை ஆக்ஷனாக மாற்றச்சே அதுக்கு வந்து எல்லாம் பண்ண முடியறச்சே, அதை என்ன நினைக்கிறது, இப்போ வெளியில வந்து நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம பண்ணுற மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயும் வர இந்த தாட்ஸ், இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இதெல்லாம் வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு இன்டெலெக்ட் முடிவுக்கிறது அதோட போராடுறது. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அறிவுக்கு அகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையும் கிடையாது. இதைத்தான் நம்ம புரிதல்னு சொல்றோம். இதை நம்ம வெறுமை கேட்டு புரிஞ்சுட்டா போராது, இதை நம்மளே ஆராய்ச்சி பண்ணி இதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா இது நம்மளோட புரிதலா நம்ம மாத்த வேண்டியது இது நம்மளோட கடமை. அப்போ இந்த புரிதலை பொறுத்த வரைக்கும் இதுல அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இருக்கு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த இன்டெலெக்ட் வந்து புறத்துக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நான் சாதாரணமா நம்ம கையை ஆட்டுறோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி வேணா ஆட்டலாம். ஆனா இந்த கையை வச்சு ஒரு வேலை செய்யணும், நான் எழுதணும் அப்படின்னா நான் எப்படி வேணா அதை மூவ் பண்ணா அது ஆகாது. அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு, எப்படி எழுதணுங்கிறது இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அந்த கையை மூவ் பண்ணணும். அதே மாதிரிதான் அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வேணா இருக்கலாம், அது 100% ஃப்ரீடம் கொடுத்து நம்ம விட்டுடலாம். ஆனா புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செய்ய வேண்டியது டூஸ் டோன்ஸ், அதுக்கு ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ரைட் இருக்கு, ராங் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த புரிதலை
நம்மளோட புரிதலா நம்ம ஆராய்ச்சி பண்ணி இது ஒவ்வொன்றுமே இது இப்படித்தான் இருக்கா, இந்த தாட்ஸ் இமோஷன்ஸ் எல்லாம் தானாவே வரக்கூடியவையா, அது தானா வருது தானாவே போறதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்து புரிஞ்சு இதை நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கா மாத்தினோம்னா அப்போ அந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு விஸ்டமா மாறுறது. ஸோ இந்த மாதிரி இந்த புரிதல் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் மைண்டடா இருக்கவங்களுக்கு, இந்த பழைய கான்செப்ட்ஸ்ல ரொம்ப மாட்டிக்காம இருக்கிறவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ அவங்க இதை ஆராய்ச்சி பண்ணா கூட இது வந்து ஈஸியா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் நம்மளோட புரிதல், இதை வந்து நம்ம ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்ப இன்னையோட கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைய கேள்வி, இந்த ஞானம் பெற்ற பிறகு அனுஷ்டானங்கள் அவசியமா அப்படிங்கிறது இன்றைய கேள்வி. ஸோ இதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்ல முன்வரணும், உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. இதை பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆனந்த வேலு ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. சுப்பிரமணியம் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். புரிதல் வந்த பிறகு நமக்கு இந்த மெடிடேஷன் அனுசாரங்கள் இதெல்லாம் தேவையில்லை, புரிதல் ஒன்றே போதும். ஓகே, நன்றி. ஓகே, தேங்க் யூ சார், தேங்க் யூ. கம்பராஜன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். புரிதல் வந்த பிறகு அனுஷ்டானங்கள்லாம் தேவைன்னா என்னைய பொறுத்தவரை தேவைதாம்மா. அதாவது நம்மளுக்கு பர்சனலா வந்து புரிதல் வந்துடலாம். இப்ப எனக்கு புரிதல் வந்துருச்சுன்னா குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் ஒரு வழி நடத்தணும், ஒரு அவங்களுடைய ஒழுக்கமான வாழ்க்கைக்குள்ள குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து இதை புரிதல் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அனுஷ்டானங்கள்லாம் சாமி கும்பிட்றது அதனுடைய கடமைகள் என்ன அப்படிங்கலாம் தெரிஞ்சிருந்தா தான் ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு புரிதலுக்குள்ள கொண்டாட முடியும். புரிதல் வந்தோடனே எல்லாமே எதுவுமே வேண்டாம்னு விட்டுட்டோம்னா அது வந்து ஒரு ரெகுலர் வாழ்க்கையை பாதிச்சிடும் சில பேருக்கு. ரொம்ப புரிதல் வந்து நம்ம இப்போ தனியாக ஒரு இடத்துல தங்கியிருக்கேன்னா அது தேவையில்லைன்னு வச்சுக்கலாமே. குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் அனுஷ்டானங்கள் இருந்தால் தான் நல்லது. குடும்ப வாழ்க்கையிலையும் இருக்க போவோம், குழந்தைகளுக்கும் மனைவி மக்களோடு இருக்கவங்க போய் சமுதாயத்தில் இருக்கவங்களுக்கும் அந்த புரிதலை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு இந்த அனுஷ்டானங்கள்லாம் இருந்தாங்கன்னா தான் இந்த புரியல்னு ஒன்னு இருக்குங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கங்கிறது எங்க இருக்குமா, அப்புறம்தான் அது சரியா வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. Thank you. Thank you so much. Thank you. Thank you. Thank you. பாஸ்கர் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். ஆன்மீக அனுஷ்டானங்கள் எல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு ஞானத்தை பெறதுக்காக தான் அதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதனால நமக்கு அந்த ஞானம் கிடைக்கிற அந்த புரிதல் கிடைக்கிற வரையும் அந்த அந்த அனுஷ்டானங்கள் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படாது. ஆனால் நம்மளை பின்தொடர்ந்து வர நம்ம சந்ததிகள் இல்லை அறியாமல் இருக்க அவங்களுக்குலாம் அந்த நடவண்டி மாதிரி குழந்தை நடவண்டி எப்படி பயனாகுமோ அது இருந்துச்சுன்னா குழந்தை விழாம நடக்க கற்றுக்கும். அந்த மாதிரி இந்த ஆன்மீக அனுஷ்டானங்கள் நம்ம ஆரம்ப சாதகர்களுக்கு அவசியமானது முக்கியமா வேணுமா? ஆனா அந்த படி தாண்டி ஸ்டெப் தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படாது. தானா நம்மளை விட்டு தானா எப்படி காய் தேங்காய் முத்திச்சுன்னா தானா விட்டு போயிடுமோ அந்த மாதிரி அனுஷ்டானங்கள் நம்மளை விட்டு தானா கழண்டுடும். நம்மளா அதை முயற்சி பண்ணி எல்லாம் பண்ண தேவையில்ல, ஆனா தானா கழண்டுடும். அந்த அளவுல தான் இருக்கணுமா? ஓகே, நன்றி ஐயா. நன்றி, தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம்.
அனுஷ்டானம் வேணும் மேம். இப்ப புரிதல் இப்போ ஐயா மூலமா புரிஞ்சிருக்கு. ஆனா என்னுடைய இயல்பு அது வந்து இன்னும் கம்ப்ளீட்டா இன்னும் நான் அதுக்குள்ள இன்னும் போல. சோ அப்போ இப்ப முன்னாடி சொன்ன மாதிரிதான் இப்போ அது அனுஷ்டானம் தேவைப்படுது. முழு புரிதல் நம்மளுக்கு அந்த வர வரைக்கும் அனுஷ்டானங்கள் கண்டிப்பா தேவைப்படுது. இல்லாட்டி நம்ம தடுமாறும் போது அப்போ இது கைப்பிடியா தேவைப்படுது அப்படின்றது என்னோட. தேங்க்யூ. ஓகேமா. எஸ் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. எல்லாமே கடவுளால செய்யப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்போ நம்ம ஐயாவோட புரிதல் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நடக்கிறது இயற்கையால எல்லாமே நடக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு நம்மளே அதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ஸோ சயின்டிஃபிக்கலா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏன் வந்து நம்ம சரணாகதி பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது நம்ம ஐயாவோட புரிதல். இப்போ பக்தியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே கடவுளால் நடத்தப்படுகிறது. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் பை காட் அப்படிங்கிறது பக்தி. நம்மளோட புரிதல் வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் அ ஹேப்பனிங் அப்படிங்கிறது நம்மளோட புரிதல். இந்த பக்தி கூட சரணாகதிக்கு தான் கொண்டு போய் வருது. அப்படின்னா என்ன, நம்ம எதுவுமே ஆபரேட் பண்ணல அப்படிங்கிறது தான் அந்த சரணாகதி. வி ஆர் நாட் தி ஆபரேட்டர். எல்லாமே தானா நடக்கிறது, எல்லாமே கடவுளால் நடக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது தான் அங்க சரணாகதி. இந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம இப்படிதான் நம்மளெல்லாம் சொல்லி வளர்த்துருக்காங்க. நம்ம எல்லாம் வளர்ந்ததே அப்படிதான். அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு மனசு வந்து பிடிச்சாதான் கீழே வந்து இருக்கிறத ஈஸியா விட முடியும். சோ அந்த கீழே இருக்கிறத விட்டுட்டு நம்ம அடுத்த படிக்கு போறதுக்கு இந்த பிடிப்பு நம்மளுக்கு ரொம்பவே அவசியம். சரி, இப்போ நம்ம அந்த பக்தி அப்படிங்கிறது என்ன, கம்ப்ளீட் சரண்டர், அந்த சரணாகதி என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். சோ இப்ப நம்ம ஆன்மீகத்துக்கு அப்புறமா இந்த அனுஷ்டானங்கள் தேவையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆன்மீகத்துக்கு ஞானத்துக்கு அப்புறமா அனுஷ்டானங்கள் தேவையில்லைதான். அனுஷ்டானங்கிறதே ஆரம்ப ஸ்டேஜ்ல அது இருக்கக்கூடியது. அனுஷ்டானம்னா என்ன, பக்தி பண்றது, விரதங்கள் இருக்கிறது, அதுல வந்து ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம இந்த ஆன்மீகத்துல வரதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் நம்ம செய்யறோம். எதுக்கு, நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்ப நம்ம இதெல்லாம் சிலதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம். அப்ப நம்மளோட இந்த ரிச்சுவல்ஸ், இந்த அனுஷ்டானங்கள் இதெல்லாம் தேவைப்படுறது. வேற ஞானம்ங்கிறது அது வந்து ஒரு சரணாகதி தான். பக்தியோட உச்சம்தான் அந்த சரணாகதி. இது வந்து ஒரு ஹை எண்ட் சப்ஜெக்ட், ஒரு PhD சப்ஜெக்ட் நம்ம வச்சுக்கிறோம். இது வந்து கடைசியா வரக்கூடிய நிலைதான் இந்த சரணாகதி. சோ இந்த கடைசியான ஸ்டேஜை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பியும் நம்ம ஆரம்ப ஸ்டேஜுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. PhD முடிச்சிட்டோம் அப்படின்னா திருப்பியும் நம்ம ஸ்கூல் லைஃப்க்கோ காலேஜ் லைஃப்க்கோ போகணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப இந்த ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் இதெல்லாம் தான் அனுஷ்டானங்கள். ஆனா நம்மளுக்கு இப்ப புரிஞ்சிருக்கு. என்ன புரிஞ்சிருக்கு, உள்ள வேலை இல்லை அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்மளோட கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுது, நம்மளோட படிப்பு கம்ப்ளீட் ஆயிடுது. இதுக்கப்புறமா நம்மளுக்கு அனுஷ்டானங்கள் தேவையில்லை. ஏன்னா சரணாகதிக்கு நிகரா எந்த அனுஷ்டானமுமே இல்லை. ஏன்னா அதுதான் ஹை எண்ட், அதுதான் டாப் மோஸ்ட். எல்லா அனுஷ்டானங்களும் எல்லா விரதங்கள்லாம் சரணாகதிக்கு அடுத்தபடிதான். மேக்சிமம் நம்மளால ஒருத்தரால என்ன புரிஞ்சுட்டு பண்ண முடியுமோ அது வந்து சரணாகதி தான். சோ இப்ப நம்ம அவசியம் இல்லைங்கிறது பார்த்தோம். ஆனா இத்தனை வருஷமா நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு என்லைட்மெண்ட் இப்ப கிடைச்சிருது, ஞானம் எனக்கு வந்துருது அப்படின்னு நம்மளுக்கு தோணுது.
அப்போ எனக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு பட்டது அப்படின்னா அப்ப இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. ஆனா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்றாங்க, எனக்கும் இத்தனை வருஷமா நான் பண்ணி பழகியிருக்கேன், இப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணிருச்சே அவங்களும் பண்ணுன்னு சொல்லிருச்சே அப்ப நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த புரிதல் வந்த அப்புறமா நம்ம எதையுமே ரெசிஸ்ட் பண்ண மாட்டோம், எதுக்குமே நம்ம பிடிவாதம் பிடிக்க மாட்டோம். நான் வந்து இப்ப ஞானம் அடைஞ்சாச்சு அதனால இது நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற பிடிவாதம் நம்மளுக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த புரிதலுக்கு அப்புறமா எல்லாமே இப்ப நம்ம என்ன பண்றோமோ அதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் நம்ம பண்ணுவோம். ஒரு நிமிஷம் ஐயா அனந்தவேலு சார் நீங்க பேசுறீங்களா? அருமையான தலைப்பு. அது இந்த அனுஷ்டாங்கம்ங்கிறது என்ன? நம்ம பண்ற இந்த பூஜை புனஸ்காரங்கள், நம்ம ஒரு ரொட்டீனா சிலதெல்லாம் ரிச்சுவல்ஸ் பண்ணுவோம் இல்லையா? கேக்குதுங்களா? கேக்குது சார். அந்த சமஸ்கிருத வார்த்தை ஒண்ணு யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லீங்களா? சொல்லுங்க சார். ஞானம் அடைந்த பிறகு அனுஷ்டானங்கள் தேவையா? ரிச்சுவல்ஸ் நம்ம இதெல்லாம் ஞானம் அடைந்த பிறகு அனுஷ்டானம் என்பது வேணுமான்னு கேட்டிருக்கீங்க இல்லீங்களா? ஆமா. அப்படின்னா என்னங்கம்மா? அதான் நம்ம டே பூஜை பண்றது, புனஸ்காரங்கள் பண்றது, இதெல்லாம் நம்ம பண்ணி பண்ணி பழகி இருக்கோம் இல்லையா? சின்ன வயசுல இருந்தே நம்ம இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா? ஒரு தெளிந்த அறிவுன்னு தெளிந்த அறிவுனா நான் என்னோடு முரண்படாமல் எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும். நான் என்னோடு முரண்படுவது என்பது எனக்குள்ள இருக்கக்கூடிய உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் இடைப்பட்ட ஒரு போராட்டம் தான் நம்ம முரண்பாடு என்று சொல்றோம். அப்ப இந்த உணர்ச்சியை அறிவால் வெல்ல முடியாது அப்படிங்கிற உறுதிப்பாடான ஒரு நிலை தான் நம்ம ஞானம்னு ஐயா சொல்றாங்க. அந்த உணர்வு நிலையில இருந்து கொண்டு நம்ம நிர்வகிக்க முடியாது, என்னுடைய அறிவால் என்னுடைய உணர்வுகளை நிர்வகிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஊர்ஜிதமான நிலைக்கு வந்த உடனேயே விடுதலை உணர்வும் கிடைச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்பயே விடுதலை உணர்வு கிடைச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த விடுதலை உணர்வு வந்துவிட்ட பிறகு ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுதந்திரமான ஒரு உணர்வு கிடைச்சிருச்சு. சுதந்திரம் அடைந்த ஒரு மனிதன் எப்பயுமே வந்து அவனுடைய அந்த அந்த ஒரு நிலையில இருந்து ஐயா சொல்ற மாதிரி ஒரு புதிய பரிமாணத்துல அவருடைய அறிவு இயங்க ஆரம்பிச்சிருது. இந்த புதிய பரிமாணத்துல இயங்க ஆரம்பிச்சு விடுகின்ற போது அவருக்கு வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுதான் முக்தி, மோட்சம், விடுதலை எல்லாமே அதுதான், ஒழுக்கம், ஞானம் எல்லாமே அதுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அந்த நிலைக்கு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து சம்பிரதாயங்களோ இல்ல வந்து ஒழுக்க பழக்கங்களோ இதெல்லாம் அவருக்கு வந்து தேவையில்லாத போயிருது. ஞானம் அடைஞ்ச பிறகு, விடுதலை அடைஞ்ச பிறகு ஞானமும் தேவையில்லை கேட்டீங்கன்னா. விடுதலை உணர்வு பெற்றதுக்கு அப்புறம் ஞானமே அவசியம் இல்லை. ஏன்னா விடுதலை உணர்வு பெறுவதற்கு தான் ஞானம் கூட தேவை. அப்ப அதுவும் தேவையில்லை. அப்போ அவர் ஒரு சுதந்திரமான ஒரு பறவையா அவர் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த சம்பிரதாயங்கள், இந்த ஒழுக்க பழக்கங்கள்லாம் யாருக்கு வேணும்னா ஞானம் அடைந்த ஒருவர் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்ததுதான் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் சம்பிரதாயங்களா. ஆனா ஒரு ஞானிக்கு சம்பிரதாயமோ இல்ல வந்து ஒழுக்க பழக்கங்களோ அவசியமானு கேட்டா அவங்களுக்கு அவசியமே கிடையாதுங்கம்மா. நன்றிங்கம்மா. பழக்க வளம். நன்றி. நன்றி. தேங்க்யூ சோ மச். ஓகே, சோ இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். சோ இப்ப நம்மளுக்கு ஞானம் அடைஞ்ச பிறகு நம்ம வந்து நம்ம இந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்றோம் அப்படின்னா அப்ப வந்து நம்மளுக்கு எதிர்பார்ப்பு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ஞானம் அடைஞ்ச பிறகு இந்த அனுஷ்டானங்கள், ரிச்சுவல்ஸ், இந்த சாண்டிங்ஸ், நம்ம எது பண்றோமோ அது எல்லாமே நிஷ்காமிய கர்மாவா மாறிடுறது. எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாம இருக்கு. இப்ப நிஷ்காமிய கர்மானா என்ன? ஒரு செயலுக்கு உரிமையாளர் ஆகாத ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அது மேல பற்று இல்லாமல் நம்ம செயல் செய்யறோம் இல்லையா, அந்த செயலை தான் நம்ம நிஷ்காமிய கர்மா அப்படிங்கறது சொல்றோம். சோ அதுல வந்து கர்த்தா கிடையாது, டூவர்ஷிப் கிடையாது, அதுக்கான உரிமையாளர் கிடையாது. அப்போ அது வந்து நிஷ்காமிய கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒவ்வொரு செயலுமே அந்தந்த சூழ்நிலையில அது போக்குல தாமாகவே அது நிகழும்.
அப்படி தாமாகவே நிகழ்ற செயலாகி வரச்சே அப்போ அது வந்து நிஷ்காமிய கர்மா அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ சிச்சுவேஷன் உங்ககிட்ட இருந்து என்ன டிமாண்ட் பண்ணுறதோ அதைத்தான் நீங்க பண்றீங்க. அப்படி பண்ணிருச்சே அது வந்து நிஷ்காமிய கர்மா அப்படின்னு நம்ம பார்க்கறோம். ஸோ இப்ப இந்த புரிதலுக்கு அப்புறமா நம்ம பண்ற எல்லா ரிச்சுவல்ஸ், இந்த அனுஷ்டானங்கள், இந்த சாண்டிங் என்ன பண்றோமோ அது எல்லாமே நிஷ்காமிய கர்மாவா மாறுறது. அப்பதான் அது வந்து ஒரு முழுமையான செயலாகுது. முன்ன நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதே நம்ம சாண்டிங்கோ பூஜையோ பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டிமாண்ட் இருக்கும் காட் கிட்ட. இப்போ டிமாண்ட் இல்லாம இது எல்லாமே நம்ம செய்வோம், ஒரு நன்றி உணர்ச்சியோட நம்ம செய்வோம், ஒரு பூரணத்தன்மையோட நம்ம செய்வோம். இப்ப ஜென்ரலா நம்ம இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த ஸ்லோகங்கள் சொல்றது, நிறைய பேர் கேள்விகள் கேட்கறது, இப்போ எனக்கு இன்னைக்கு அதனாலதான் இந்த டாபிக் எடுத்தது, கேட்கறது இந்த ஸ்லோகங்கள்லாம் நான் சொல்லலாமா, இதெல்லாம் இந்த சாண்டிங்லாம் நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ இந்த சாண்டிங்லாம் நம்ம பண்றது, ஸ்லோகங்கள் சொல்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய வந்து அது வந்து அந்த அந்த கடவுளை வந்து பிரேஸ் பண்ற மாதிரிதான் இருக்கும். அவரை வந்து பல விதமான பெயர்களை வந்து சொல்லி கூப்பிடுறது அப்படியெல்லாம் தான் இருக்கும். அவரோட நிறைய குவாலிட்டிஸ், அந்த ஆட்ரிபியூட்ஸ், அதை பத்தி பிரேஸ் பண்ணி சொல்றது, அவருக்கு வந்து நிறைய பேர் சொல்லி கூப்பிடுறது, அந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப இதெல்லாம் வந்து நம்ம இந்த புரிதலுக்கு அப்புறம் நம்ம பண்ணிச்சே அது வந்து ஒரு கிராட்டிடியூடோடவும் ஒரு லவ்வோடவும் தான் நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அவசியம் இல்லை, ஆனா இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிற பிடிவாதமும் நம்மளுக்கு தேவையில்லை. இப்ப இது இன்னொரு விதமா நம்ம பாக்குறோம்னு எடுத்துக்கோங்களேன். இப்ப தாட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல வந்து குட் தாட் இருக்கு, பேட் தாட் இருக்கு. செயல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல குட், ஐ மீன் தாட்டை பொறுத்த வரைக்கும் குட் தாட்ஸ் பேட் தாட்ஸ்ங்கிறது இல்லை, திங்கிங்கை பொறுத்த வரைக்கும் குட் திங்கிங் பேட் திங்கிங் இருக்கு, செயலை பொறுத்த வரைக்கும் குட் நல்ல செயல் கெட்ட செயல் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஸோ இப்ப திங்கிங் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா அப்ப நம்மளோட செயல் வந்து நல்லா இருக்கும். ஸோ குட் திங்கிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. ஸோ இந்த தாட் வந்து நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம், அது நம்மளுக்கு நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. ஆனா திங்கிங் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த திங்கிங் நல்ல விதமா இருக்க அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வச்சுதான் நம்ம எல்லாமே புறத்துல எல்லாம் பண்றோம் இல்லையா. அப்போ இந்த திங்கிங்க நம்ம நல்லதா மாத்துறதுக்கு இந்த பிரேயர், இந்த கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்ப இந்த கடவுள் நம்பிக்கைங்கிறது, அதை நம்ம நல்ல விதமா திங்க் பண்ணுறதுக்கு அவர் எல்லாமே நல்லதுதான் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே ஒரு குட் திங்கிங் தான் இல்லையா. ஸோ அப்ப அந்த திங்கிங் வந்து நல்ல விதமா மாறுறச்சே அது வந்து நம்ம தாட்டையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த பக்கமும் ரெண்டு விதமாவும் அது ஒர்க் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரேயர் இதெல்லாம் நம்ம பண்ணுறது வந்து சைக்கலாஜிக்கலாக இது வந்து நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது, இது வந்து ஒரு நல்ல செயலாகவும் மாறுறது. அப்போ இன்டைரக்டாக நம்ம வந்து நம்ம மேலேயே நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை நம்மளுக்கு நிறையா வருது. கண்டிப்பாக கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை என்ன சொல்றதுன்னா, நம்ம மேல நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து, நம்மளோட டீப்பர் கான்சியஸ் மேல நம்பிக்கை கொடுத்து, நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வச்சு இதெல்லாம் பண்ணிருச்சே சைக்கலாஜிக்கலா நம்மளோடது நம்மளுக்கு எல்லாமே நல்லதா தான் இருக்கு உள்ள பொறுத்த வரைக்கும். ஸோ அதான், ஸோ அப்ப நம்ம குட் திங்கிங் அப்படின்னு நம்ம பார்த்து பண்ணிருச்சையும் இந்த ப்ரேயருங்கிறது பண்ணலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி நம்ம வேண்டாம் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு தோணினா கூட, சப்போஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை பண்ணணும்னு நினைச்சாலோ, இல்லை நம்ம வந்து குழந்தைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும், நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் பாஸ் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ, தாராளமா இதெல்லாம் நம்ம பண்ணலாம். இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நினைச்சா பண்ணாம இருக்கிறதும் தப்பு இல்லை, பட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுவும் ரைட்டு தான். ஸோ இதுதான் இன்றைய டாபிக்கான டிஸ்கஷன். ஸோ இது சம்மந்தமா உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலோ, இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலோ, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், நீங்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் யூஸ் பண்ணுங்க, வி வில் டிஸ்கஸ் திஸ். ஜெகதீஷன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். வணக்கம்மா, கேக்குதா? கேக்குது சார். இப்போ திருமந்திரத்துல சொல்லிருக்குமா, செய்வி சுத்த செய்வி அதிசுத்த செய்வின்னு இருக்கு. இந்த அதிசுத்த செய்வின்ற நிலை தான் நம்ம பிரவாக நிலையா,
அது நீங்க இந்த மூணுமே எனக்கு கொஞ்சம் புரியும்படியா சொல்ல முடியுமாயா? எனக்கு அது புரியல நீங்க சொல்றது மூணுமே. அப்படியா? சைவி, சைவினா சைவினா இறைவன்னா ஏத்துக்கிறது, இறைவன் ஒருத்தன் இருக்கான்னு ஏத்துக்கிறது. சரி. அதிசுத்த சைவின்றது வந்து சரணாகதி அடையிறது. என்ன நிலை எனக்கு சொல்ல தெரியல, எனக்கே சொல்ல தெரியல. பட் அதிசுத்த சைவின்றது சரணாகதி அடைகிறது. அது வந்து பிரவாக நிலையா எப்படின்னு எனக்கு. சரணாகதிங்கிறது பிரவாக நிலை தான். அப்படியா? சரி. ஏன்னா ரைட்டு ரைட்டு மாதா, அதான் ஒரு டவுட் கேட்ட. இல்ல ஏன்னா இதை விட ஒரு உயர்ந்த நிலை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் கமெண்ட் தான் கேட்டேன். நன்றி நன்றி. சரணாகதிலயும் அதான ஐயா, நம்ம கையில வந்து எதுவுமே இல்ல, எல்லாமே வந்து நடக்கிறது, என் கையில எதுவுமே இல்ல அப்படின்னு கடவுள் கிட்ட நம்ம சரணாகதி பண்ணாலும் சரி, இல்ல நம்ம புரிதல் ஏற்பட்டு அதுல வந்து நம்ம கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணாலும் சரி, நெட் ரிசல்ட் வந்து ரெண்டுமே ஒண்ணுதான், பிரவாகமா போடுறது அப்ப மைண்ட் இல்லையா? நல்லது நல்லதுமா. எதுவுமே செய்ய தேவையில்லைன்னு இருந்தா என் குழந்தைங்களோ இல்ல என்னுடைய பேர குழந்தைங்களோ இல்ல எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கோ அந்த புரிதல் வர்ற வர நம்ம வந்து அவங்களுக்கு அனுஷ்டானங்களை சொல்லி கொடுத்தா தானே அடுத்த வகுப்புக்கு அவளை கொண்டு போக முடியும். கண்டிப்பா. அதனால இப்ப நான் பிஹெச்டி பண்ணிட்டேன் அப்படிங்கறதுனால அவங்க டைரக்டா பிஹெச்டிக்கு கொண்டாட முடியாது. அவங்களுக்கு 10th பாஸ் பண்ணி 11th பாஸ் பண்ணி 12th பாஸ் பண்ணி அப்புறம் டிகிரி முடிச்சு அப்புறம் எம்பில் முடிச்சு அப்புறம் பிஹெச்டி வர்ற வர அனுஷ்டானங்களை நம்மளும் அதாவது நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கல தேவை தேவையில்லைங்கிறதா அடுத்தபட்சம் நம்ம அவங்கள செட் பண்ணி இல்லாட்டி அது வந்து நம்ம எதுவுமே பண்ணாம விட்டோம்னா அந்த குழந்தைகள் வந்து ஒண்ணுமே அந்த புரிதலுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடும். அப்ப அவங்களுக்கு இந்த அனுஷ்டானங்கள்லாம் செஞ்சு கொண்டுகிட்டு வர்றப்ப அந்த குழந்தைகள் ஒரு கேள்வி கேட்கும், இதனால என்ன பயன், இதனால என்ன பிரயோஜனம், இது ஏன் செய்யறீங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த அறிவு தன்மை விளங்கி கேட்கிறப்ப நம்ம வந்து அதை சொல்லி இது வந்து இப்படி கொண்டாந்தா இந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கும், அதுதான் ஞானம் இல்லை, அதுதான் மோட்சம் விடுதலை, இதுக்குதான் இங்க கொண்டு வரணும், இதெல்லாம் அவசியமான பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கிறதான் வந்து நம்ம அடைஞ்சிருந்தாலும் அதை வந்து முடிஞ்சு செய்யறதுல தவறு இல்லை, செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை நீங்க சொல்ற மாதிரி, ஆனா செஞ்சு கொண்டாந்தா தான் எதிர்கால சந்ததியினரும் குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க, அதனால நம்ம அதை விட்டுறக்கூடாதுன்னு பேசுறது வந்து அப்படி பேசிடக்கூடாதுங்கிறது எங்க கருத்துமா. நன்றி. கரெக்ட். நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியது நம்ம யாருக்கா இருந்தாலும் மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கரெக்ட். இருந்தாலும் நான் வந்து நான் புரிதல சொன்னேனா அவங்களுக்கு எப்படி புரியும், அவங்க ஒரு ஸ்டெப்ல இருப்பாங்க, கோயிலுக்கு போவாங்க, ஒரு அந்த செய்வாங்க, அப்ப வந்து ஒரு அபிஷேகத்தை செய்வாங்க, அப்ப அவங்களுக்கா ஒரு அறிவு துளக்கம் வந்து ஏன் இதை செய்யறோம்னு நம்மள கேட்பாங்க, இல்ல நம்மளே அவங்கள்ட்ட ஏன் இதை செய்யறான்னு கேட்கலாம், அப்போ வந்து வர்றப்ப அந்த புரிதலை எடுத்து சொன்னோம்னா அவங்களுக்கு அதை அடாப்ட் ஆகும், அது அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஈஸி மெத்தடா இருக்கும். அனுஷ்டானங்கள் செய்யறப்பவாது நம்ம புரிதலை பத்தி பேசிக்கிட்டா இருக்கோம், இதை செய்யறோம் ஆனா இதுக்குதான் இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லணும். அது இல்லாம நான் மட்டும் இப்ப கம்பராஜன்கிற ஒரு ஆள் ஞானம் அடைஞ்சிட்டாரு போதும் நான் இதை பத்தி இங்க கவலைப்படாம இருப்பேன் அப்படின்னு இருக்கலாம், அதனால இப்ப சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, குழந்தைகளுக்கும் பிரயோஜனம் இல்ல, எந்த விதமான அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேராம போயிடும், நான் என்னோட நின்று போயிடாது. அனுஷ்டானங்கள் செய்யறதும் தவறா எனக்கு தெரியல, அது அவசியம் செய்யணும். கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல இப்ப நிறைய பேர் வந்து எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வேற யாருக்கும் பாஸ் ஆன் பண்ற வேண்டிய அவசியம் இல்லாம எல்லாம் நிறைய அப்படி இல்ல அப்படி இருந்து இப்ப அது அவசியம் இல்லை அவசியம் இல்லை. கரெக்ட் கரெக்ட். அதாவது இப்ப சிங்கிள் ஹேண்டா இருக்காங்க ஒருத்த, அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, ஞானம் அடைஞ்சிட்டாங்க, விடுதலை அடைஞ்சிட்டாங்க, ஓகே அதுவும் தவறில்லை. பட் மத்த மாதிரி நம்ம குடும்ப வாழ்வியல்ல இருக்கவங்களுக்கும் சமுதாயத்துல இருக்கவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கவங்களுக்கும் இதுகளை வந்து நம்ம விட்டுட்டோம்னா அவங்களுக்கு அவங்களுடைய பாதையை மாறி போனாலும் போயிடும், அப்பாவே தான் நம்புற இல்ல, அப்பாவே குடிக்கு போற இல்ல, அப்பாவே எதுவும் செய்யற இல்ல அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த லைஃப் ஸ்டைலே மாறி கொண்டு போயிடும். கண்டிப்பா.
எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, இப்போ இப்ப எனக்கு வந்த வயசு 55 வயசு ஆகுது. இப்பதான் நான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு ரிலீஃப் ஆயிருக்கேன். காரணம் என்னன்னா, இப்ப என் குடும்ப சூழ்நிலை இருந்து ஒன்னு அதுலயே ஊறி இந்த சாமியை பார்த்து கும்பிடு, இந்த மந்திரம் சொல்லு, இந்த காயத்ரி மந்திரம் சொல்லு, நான் எல்லாமே பண்ண வந்தான். எப்படி சொல்றது, ஹோமம் வீட்டுல டெய்லி ஹோமம் வளர்ப்பேன், நவகிரகங்களுக்கு பண்ணுவேன், என்னெல்லாமா பண்ணிக்கிட்டு இருந்து நான் வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சாமி கும்பிடல அப்படின்ட்டு இருந்து என் பசங்களும் கும்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுக்காக வேண்டி இந்த வழியில நான் கொண்டு போற சமயம் அவங்களும் நம்மள மாதிரி மாட்டிக்குவாங்களோ, அவங்க என்னைக்கு எப்ப வெளியே வருவாங்க, அவங்க அவங்க இந்த இந்த புரிதல் நம்மள மாதிரி அடிபட்டு மிதிப்பட்டு நொந்து நூலாகி நியூடுல்ஸ் ஆகி தான் வரும் மறுபடியும் இந்த பிரவாக நிலையை உணரணுமா, இல்ல அவங்களுக்கு எடுத்த உடனே இதை சொன்னா என்ன அப்படின்னு எனக்கு ஒரு இப்போ எப்படின்னா, இப்ப நான் இப்ப இப்போ இப்போ இப்ப இப்ப சமுதாயம் நாசமா போனது காரணமே வந்து நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாதுன்றதுனாலதான் வந்து சமுதாயம் நாசமா போனச்சு. அவனை இண்டிவிஜுவலா வந்து அவனுக்கு கை இருக்கு கால் இருக்கு, அவன் உழைக்கணும், அவனுக்கு நான் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவன் பொழப்ப அவன் பாத்துக்கிட்டோம், அவன் சாப்பாட்டை அவன் சம்பாதிக்கணும் நம்ம விட்டுருந்தோம்னா நமக்கு வந்து அதிகமா பணம் சம்பாதிக்கன்ற எண்ணமே இருக்காது. ஒரு சொத்து வாங்கோ ரெண்டு சொத்து வாங்கோ முடிஞ்சு போச்சு, ஊரை வளர்ச்சி போட மாட்டோம். இப்போ இப்போ இப்ப இந்த புரிதலை வந்து நமக்கு எடுத்த உடனே பசங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க ஏன் மறுபடியும் இப்ப நம்ம நம்மள மாதிரி சிக்கல்ல போய் மாட்ட போறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அது அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா வெரி வெல் கொடுக்கலாம் ஐயா, எவ்வளவு பேருக்கு அது புரியுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்கு அது புரிஞ்சுட்டு அவங்க அது பிரகாரம் எடுத்துட்டாங்க அப்படின்னா கரெக்டான புரிதல் அவங்களுக்கு கரெக்டான விதத்துல போய் சேர்ந்துருது அப்படின்னா அப்ப நீங்க சொல்றது ரைட்டு. பட் எல்லாருக்குமே அப்படி புரியுமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா, எல்லாருமே அந்த லெவல்ல ஏத்துப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துன்னு போறதும் தப்பு இல்லை இல்லையா ஐயா. கரெக்ட் தான், பட் ஆனா இன்னும் அவங்களும் மறுபடியும் மாட்டிக்குவாங்களோ நம்மள மாதிரி, அவங்களும் வழி தெரியாம தேடிக்கிட்டே வாழ்க்கையை வீணடிச்சிருவாங்களோ. அது தப்பு இல்ல இல்லையா ஐயா, அது நம்ம எதுவுமே தேடி கண்டுபிடிச்சிட்டு தானே தானே. இப்ப அந்த அதாவது நிழலின் வெயிலின் அருமை வந்து நிழலில் தெரியும், கரெக்டா? புரியுது புரியுது. நிழலின் அருமை வெயிலில் தெரியும் சொல்லுவாங்க. இப்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதோடதான் இதனோட வேல்யூ நம்மளுக்கு புரியுறது இல்லையா. கஷ்டம் இல்லாம வந்துருது அப்படின்னா அதனோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது இல்லையா. கரெக்ட்டா கரெக்ட்டா. நம்ம டூ எல்லாருமே அவங்கவங்க பார்த்து அவங்கவங்க நடக்கணும் இல்லையா. நம்ம வந்து சொல்லலாம் அவ்வளவுதான் நம்ம, பட் அவங்கதான் அதை வந்து புரிஞ்சே பண்ண வேண்டியது. அவங்க அவங்கவங்க பார்த்து அவங்கவங்க நடக்கவும் நம்ம அதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், அதுவும் இருக்கு. நம்ம வந்து எதுவுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணியும் நம்ம பண்ண முடியாது இல்லையா. புரியுது. சரிட்டுமா, நீங்க சொல்றதும் தெரியாது. சரிம்மா சரிம்மா, நன்றிம்மா நன்றிம்மா. கம்பராஜன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். ஆமா, அதாவது புரிதலை வந்து டீச் பண்ண முடியாதுமா, அது வந்து ஒரு இன்சிடென்ட், ஒரு நிகழ்வா நடக்கணும். புரிதலை வந்து சொல்லி கொடுத்து அதை வந்து புரிய வைக்க முடியாது. அதை வந்து சொல்ற விதத்துல அந்த மனசுக்குள்ள போய் அது வந்து நிகழ்வா வந்து நடக்கணுமே, அப்படி அதை டீச் பண்ணி கொண்டாடுறதுங்கிற சிரமம். அதனால அனுபவப்பட்டுதான் அது வந்து நிகழும், நம்ம சொல்றதுனால நிகழ்ந்துடாது. அதனால வந்து அது வந்து டீச்சிங்ல வந்து, அதாவது இப்படி பண்ணிக்காது நடந்துரும்லாம் நிகழ நிச்சயமா நடக்காது. அது வந்து ஒரு இன்சிடென்டா அதுவா மன ரீதியா நிகழ்வா நடந்தா தான் அது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிலைச்சு நிற்கும். கண்டிப்பா. அதனால அந்த அனுபவங்கள்லாம் பெற்று கஷ்டங்கள்லாம் பட்டு அதுல அந்த வழி தெரியாம, ஊருக்கு வழி தெரியாம போய் விசாரிச்சு எப்படி போனா நல்லது, எந்த ரூட்டு ஈஸியான ரூட்டு, எதுல போனா அந்த ஊர் சீக்கிரம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த ஊரை போய் அடைஞ்சாதான் பிரயோஜனம். தவிர டக்குனு இங்கேருந்து அந்த ஊருக்கு இப்படி கொண்டே விட்டுருப்பா அப்படின்னா யாரும் விட முடியாது, அப்படி போக முடியாது, சாத்தியமே இல்லை.
நன்றி மா கரெக்ட் கரெக்ட் ஐயா தேங்க் யூ ஐயா ஆனந்தவேலு சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் வாழ்க வளமும்மா வாழ்க வளமும் நல்ல அருமையான விளக்கம் கொடுத்தீங்கம்மா சமுதாயத்துக்கு கொடுத்தீங்க இல்லைங்களா அதாவது வந்து அவங்களுக்கு விருப்பம் இருந்தா அதை செய்யலாம் ஆனா ஞானம் அடைஞ்சவங்களுக்கு அவசியம் இல்லை விருப்பம் இருந்தா அதை செய்யலாம்னு சொன்னீங்க இல்லைங்களா அது செஞ்சுதான் ஆகணும் சில பேருக்கு விருப்பம் இருக்கிறவங்க செஞ்சுதான் ஆகணும் வேற வழி இல்லை எங்க ஃபேமிலியில கூட காது குத்துறதுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுங்கம்மா அதை எங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப விருப்பப்பட்டாங்க சரி அதை நம்ம என்ன பண்ணோம் சரி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஒரு ரெண்டு மூணு விதிமுறைகள் மட்டும் சொன்னேன் மோனம் வைக்க மாட்டோம் பந்தல்லாம் போடுறது இல்லை இந்த ஆடு வெட்டுறது கிடையாது காது குத்துறது வந்து குழந்தைங்க காதுல ஆணியை வச்சு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் மூக்க வச்சு எடுத்துடணும் எங்க அம்மா கிட்ட இந்த நாலு விதிமுறைக்கு நீ ஒத்துக்குமா நம்ம காது குத்திடலாம்னு சொல்ல அது எதுக்குறா நீ காது குத்து போற அதுக்கு எதுக்கு நீ காது குத்த போற அது குத்தி என்ன பண்ண போற இதெல்லாம் வச்சாதான் காது குத்துறது அப்படின்னாங்க அப்புறம் என்ன சொன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் போச்சு அப்புறம் அவங்க நான் ஒத்து வர மாதிரி தெரியல இந்த நாலு விதிமுறைக்கு நீ ஒத்துக்கினீங்கன்னா தான் பண்ணுவோம் நானே ஆடு வெட்ட முடியாது நம்ம ஏன்னா நாம இருக்கிற நிலை வேற அது செய்ய முடியாது குழந்தைங்களுக்கு காது குத்துறது விருப்பம் இல்லை அதையும் நம்ம செய்ய முடியாது அப்ப சொன்ன உடனே அப்புறம் நாலஞ்சு வருஷம் வெயிட் பண்ணாங்க சரி போன பிரகாரமே ஏதாவது செஞ்சு தொடடா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அப்புறமேட்டு அதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம செஞ்சுதான் ஆகணும் மொரண்டும் பிடிக்க முடியாது அதனால நாங்களும் சில விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிறதுங்கம்மா பொதுவாகவே இந்த பழைய சம்பிரதாயத்துலலாம் நாங்க தலையிடுறதே கிடையாது நாங்க சில விஷயங்கள் குடும்பம் போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலோ பண்றதே இல்லை அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டியாச்சு அவரு கூட அந்த கம்பராஜன் ஐயா கூட சொன்னாரு வந்து இது மாதிரி அப்படின்னா ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் சொன்ன மாதிரி நம்ம புரிதல் ஏற்படுத்த முடியாதுதான் ஆனா நான் ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் பகவத் ஐயா கிட்ட அவங்க கிட்ட என்ன கேட்டேன்னா அந்த மாதிரி நாங்க வந்து மனவள கலையில வந்து 21 வருஷமா வந்து பேராசிரியரா இருப்பேன் நான் அங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்கும் நான் அங்க எடுத்துட்டு இருப்பேன் திடீர்னு வந்து இப்ப நான் இங்க வந்து புரிதல் ஏற்பட்டு போச்சு நான் தவம் பண்றதே கிடையாது விட்டுட்டேன் நான் என்ன பண்றது ஐயான்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு எங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க உங்களுக்கு பசி தீந்து பசியோட நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது மாதிரி அருமையா பதில் சொன்னாங்க அதனால கமராஜன் ஐயா சொல்ற மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு தான் புரிதல் ஏற்பட்டாது அது வந்து நம்ம சொல்லி கொடுத்தா நீங்களும் அதை தான் சொன்னீங்க கரெக்டா அது சரியான நல்ல டாபிக் இன்னைக்கு ஏன்னா நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி வந்து எவ்வளவு பேர் இது குழப்பத்துல இருக்கிறாங்க இந்த கேள்வியே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க அதனால அந்த டாபிக் எடுத்ததுல உண்மையாவே என்னன்னு ஒரு விஷயம் தான் அவரவர் நிலையில வந்து அவங்க சரிதான் ஐயா சொல்ற மாதிரி அவங்க நிலையில அவங்க சரிதான் இந்த ஜெகதீஷன் ஐயா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கம்மா அந்த சைவ அதாவது வந்து சுத்த சைவ நிலை தான் வந்து சரணாகதி நிலையா அப்படின்னு பிரவாக நிலை அது கரெக்டான ஆன்சர் தான் நீங்க சொன்னது பிரவாக நிலை தான் வந்து அந்த சைவ நிலை அதிசுத்த சைவ நிலைங்கிறது வந்து வேறங்கம்மா அத வந்து பகவத்தையா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஞானம் அடைஞ்சு விடுதலை உணர்வு பெற்றதுக்கு அப்புறம்தான் தன்னுடைய செயல்கள் மூலமாக தூய்மை அந்த ஆன்மா அடையும் சொல்றாரு விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் தான் தூய்மை அடைய முடியும்னு சொல்றாங்க விடுதலை பெற்ற உடனே நீங்க என்ன பண்ணீங்கன்னா பிரவாக நிலைக்கு வந்துடுறீங்க அங்க வந்து உங்களுக்கு வேலை இல்லைன்னு நிறுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை ஆகுது நீங்க யாருக்கிட்டையும் தனக்கோ பிறருக்கோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வாழ ஆரம்பிக்கிறீங்க எந்த உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காம வாழ ஆரம்பிக்கிறீங்க இந்த நிலை தொடர்ந்து நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வர 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 பாத்தீங்கன்னா உங்களுடைய அகத்துக்குள்ள வந்து ரொம்ப தூய்மையான நிலை ஏற்பட்டும் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலை ஏற்படும் அந்த ஆழ்ந்த அமைதி நிலையில ஒரு இனம் புரியாத ஒரு விடுதலை உணர்வு வந்து விடுதலை உணர்வு ஏற்கனவே வந்துச்சு இன்னும் ஆழ்ந்த அமைதி நிலைக்கு போகும் போகக்கூடிய அளவுல வந்து ஒரு முழு அன்பு நிலைக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த நிலையை தான் வந்து அவங்க வந்து அதிசுத்த சைவ நிலை அப்படின்றத சொல்லலாம் நம்ம ஓகே ஓகே அது அது மூணு இது நான் படிச்சது இல்லையா ஸோ எனக்கு அது அவ்வளவு தெரியாது நமக்கு அதுவே போதுங்கம்மா அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா அது மீதி எல்லாம் அது நம்ம அது நடக்கணும் நம்ம கிட்ட இல்ல மீதி எல்லாமே என்ன சொல்றீங்கம்மா கரெக்ட் கரெக்ட் நல்லா விளக்கம் ஊட்டி நன்றிங்கம்மா ரொம்ப நல்ல விளக்கம் ஊட்டி நல்ல டாபிக் எடுத்திருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப தேங்க்யூம்மா தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் ஜ
ஜெகதீஸ்வரன் ஐயா கேட்டிருக்காரு, அவரவர் நிலையில் அவரவர் சரியே என்பது சரியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சரிதான், புறத்தை பொறுத்த வரைக்கும் சரி தவறு இருக்குயா. அவங்க அவங்க நிலையில இருந்தா கூட அது வந்து தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு அதுல வந்து சரி தவறுன்னு ஒண்ணு இருக்கு. சோ அதை நம்ம பார்க்கணும். கவிதா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. மேம் எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு மேம். நம்ம வந்து இப்ப முன்னாடி பேசின நிறைய ஐயாக்கள் சொன்னாங்க அவங்கவுங்க புரிதல், அவங்கவுங்க கஷ்டப்பட்டு உள்ள தேடுதல் சிரமப்பட்டு அது வரணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இப்போ குழந்தைங்க நம்மள பார்த்து வளராங்க இல்லையா. ஒரு குழந்தை வெளியில எப்படி பிஹேவ் பண்றதுன்னா அவங்க அம்மா அப்பா அவங்க தாத்தா பாட்டி எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ சோ அதுதான் அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. இப்போ நம்ம எதுவுமே வெளிப்படுத்த வேணாம். நம்ம இப்ப மாறினா இப்போ குழந்தைங்க நம்மள பார்த்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா மாற மாட்டாங்களா? தெரிய போறது இல்ல. புறத்துல வந்து உங்க செயல்கள் சரியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா குழந்தைகள் அதை பார்த்து கத்துப்பாங்க. புறத்தை தான் இல்லையா, எல்லாருமே பாக்குறது புறத்தை தான். இப்போ புறத்தை இப்ப வந்து புறத்துல நம்ம உள்ள என்ன வெளியில பாக்குறதா உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா மேம். சோ இப்ப வந்து வெளியில இப்படி இப்படி இருக்கணும், எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது நம்ம வந்து நம்ம பிஹேவ் பண்ணி காட்டும் போது அவங்களுக்கு அந்த புரிதல் ஏற்பட்டு சோ வெளியில அந்த அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி பண்ண அதுதான் நம்ம உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ அகமும் தானா மாறிடும் இல்லையா மேம். நீங்க செய்யற செயல்கள் உங்களை பாதிக்கிறதுங்கிறது ஒண்ணு, நம்மள மீறின செயல்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, எல்லாமே நம்மளோட செயல்கள் எல்லாமே இல்ல, அதுல ஒரு பெர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த எஃபெக்ட் இருக்கு இல்லையா மேம். எஸ் 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 எஸ். சோ டு தட் எக்ஸ்டென்ட் ஆமா உள்ளுக்குள்ள அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம வந்து எல்லாமே அதான் குட் திங்கிங் அப்படின்னு ஆகிறச்சு அது வந்து தாட்ஸ் வந்து குட்டா தான் நம்மளுக்கு வரும். அதனாலதான் அது குட் திங்கிங் ஆல்சோ மேட்டர்ஸ் அலாட். அது இருக்கு கரெக்ட் தான். பட் நம்மள மீறின நிறைய திங்கும் வெளியில எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல இருக்கு இல்லையா. ஒவ்வொன்னுத்தையுமே எல்லாரையும் விட 100% அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே உள்வாங்கிக்கிறது நம்ம வீட்டுல இருக்க குழந்தைகள். இந்த புரிதலுக்கு அப்புறமா நம்மளோட புறம் வந்து அவ்வளவு அழகா மாறுறது இல்லையா. எல்லாமே நம்ம சரியா நம்ம பண்ணிருச்சே அது வந்து குழந்தைகள் மேல அது வெரி குட் இம்பாக்ட் இட் ஹஸ் ஆன் தி சில்ட்ரன். அதை வந்து என் பையனையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் மேம். அவன் ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்ச்மா, நீ வந்து சொல்றத வந்து அமைதியா சொல்ற. சோ நீ சொல்லும் போது அதை என்னால ஏத்துக்க முடியுது, ரிசீவ் பண்ண முடியுது. நீ கொஞ்சம் ஹார்ஷ் வாய்ஸ் பேசினா அது அப்கோர்ஸ் எல்லாருக்குமே அப்படிதான், அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு. சோ இது வந்து என்னுடைய தாழ்மையான என்னுடைய எண்ணம். அதாவது நம்ம மாறினா குழந்தைங்களும் நம்ம தானா நம்மளுடைய ஜென்ரேஷனும் அப்படியே மாறிடும்ன்றது முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இப்ப வந்து ஒரு ஸ்லோகம் சொல்றேன்னா ஒரு காயத்ரி மந்திர ஒரு 108 வாட்டி சொல்லணும், இல்லாட்டி ஒரு 48 வாட்டி சொல்லணும். அது சொல்லலன்னா ஐயோன்ற ஒரு பயம் இருக்கும், ஐயோ இது பாதிதான் சொன்னமே சொல்ல முடியலையே, இல்லாட்டி இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது டைம் லேட் ஆயிடுச்சுட்டும் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துட்டு அந்த பயத்தினாலதான் பக்தி இருந்தது. அனுஷ்டானம் பயத்துல பக்தி இருந்தது, ஏதாவது ஆயிடுமோ இன்னைக்கு காலையிலயே இந்த மாதிரி அத பண்ண முடியலையே சரியா பண்ண முடியலையே. ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி பயம் எல்லாம் இல்ல. சோ முடிஞ்சா பண்றோம், முடியலனாலும் பரவாயில்ல இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு தெளிவு வந்து
பிரவாகம் ஐயா வந்ததுக்கு அப்புறமா இங்க இதுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இருக்குது. ஆனா அந்த 108 வாட்டி சொல்றதுக்கும் அந்த ஒரு 1 வாட்டி சொல்றதுக்கான ஆனா அந்த எஃபெக்ட் நல்லவே தெரியுது. இப்போ பிரவாகம் ஐயா வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்க, நிஷ்காமியா சம்திங், நிஷ்காமிய கர்மா, அந்த மாதிரி பண்ணும்போது அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியுதுன்னா. சோ இந்த உலகத்துக்காக இப்போ இந்த கொரோனா போனோம் அந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணும்போது முதல்ல எல்லாம் உள்ள மட்டும்தான் தெரியும், இப்ப வெளியிலயும் ஒரு பேர் அமைதி, பெரிய இன்பம், ஒரு மாதிரி ஒரு நல்ல அந்த வைப்ரேஷன். அப்கோர்ஸ் அது கொஞ்ச டைமுக்கு தான் இருக்குது, பட் ஆனா அது ரொம்ப நல்லா தெரியும். அனுஷ்டான முன்னாடி வந்து பயத்துல பண்ணிட்டு இருந்த மேம், பகவத் ஐயா பிராதிக்கு வந்ததுக்கு அப்புறமா விருப்பம் இருந்தா, அது டைம் இருந்தா, சந்தோஷமா இருந்ததுன்னா பண்ணி. ரொம்ப ரொம்ப நன்றி மேம், ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. வெரி குட், சூப்பர் சூப்பர். அதான் சோ இப்ப வந்து நம்மளுக்கு பயம் இருக்காது, அதுதான் நிஷ்காமிய கர்மா. அதாவது எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை. இப்ப வந்து நம்ம பண்றது எல்லாமே அவுட் ஆஃப் லவ் அண்ட் கிராட்டிடியூட், அதுதான் நம்மளுக்கு இப்ப பிரதானமா இருக்கும் இல்லையா. ஒரு ஒரு நன்றி உணர்ச்சியோட ஒரு சொல்லர்ச்சியோ இல்ல ஒரு ஆசையா நம்ம சொல்லர்ச்சியோ அதனோட அந்த டைமென்ஷனே வேற மாதிரி மாறுறது. சோ இப்பதான் அது முழுமை பெறுறது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பண்ணப்போ வந்து நம்ம அந்த டிமாண்டோட பண்ணோம். அப்ப வந்து எப்படின்னா ஒரு பாட்டர் சிஸ்டம் மாதிரிதான் இருந்தது நம்மளுக்கும் காடுக்கும், ஒரு பிசினஸ் டீலிங். நீ இதை கொடுத்தா நான் அதை கொடுக்குறேன், நீ இதை கொடுத்தா நான் அதை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்ப வந்து நம்மளுக்கு அது இல்ல, எனக்கு அமைதியை கொடு, எனக்கு வந்து இது கொடு, என் மனசு எப்பயுமே சரியா இருக்கணும், நான் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நம்ம 1000 வச்சிருந்தோம். இப்ப அங்க வந்து எதுவுமே இல்ல இல்லையா, அங்க வந்து ஃபுல்லா பிளாங்கா இருந்துச்சு. சோ வெளியில வந்து பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஆக்சுவலா இப்பதான் வந்து பக்தினா என்னன்னே தெரியுது, உண்மையாலுமே பக்தி லைஃப் என்னன்றது இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஒரு இப்பதான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன், இந்த ஒரு ஸ்டெப்லயே இவ்வளவு ஆனந்தம், இவ்வளவு பேரானந்தம்னா இந்த புரிதல் முழுசா உள்ள வந்துட்டா எப்படி இருக்கும்னு அகைன் வந்து மனசு வந்து ஏங்குது, ஆசைப்படுது. அது என்ன மீறி நடந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே, இல்ல புரிதல் உங்களுக்கு ஃபுல்லா வந்தாச்சு, அந்த நம்பிக்கை அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல வரத்துக்கு ஒண்ணும் இல்லை. ஸோ வந்தாச்சு. இது ஒன்லி திங் என்னன்னா, இப்ப நம்ம இந்த விதவிதமா பேசுறதுன்னா இப்ப நீங்க நினைச்சிக்கலாம், இப்ப எனக்கு புரியலையா, இது வேற மாதிரி இருக்கே, அது வேற மாதிரி இருக்கேன்னு. அது அப்படி இல்லை. ஆக்சுவலா இது ஒன்லி அன் அப்டேஷன். சாஃப்ட்வேர் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயாச்சு, அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆயின் இருக்கு. ஓகேயா, அப்பப்ப அப்பப்ப நம்ம போன்ல எல்லாம் அப்டேஷன் வருது இல்லையா, அதே மாதிரி அந்த இது வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதானே தவிர, புரிந்தது புரிந்தது தான். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆனது ஆனது தான், அதுல நோ சேஞ்ச், நோ டவுட் அபவுட் இட். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜூம் மீட்டிங்ல இருந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் அழகா பண்றீங்க, சோ அதனால நாங்க எங்களை அப்டேட் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச், தேங்க் யூ. சுப்பிரமணியம் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். கவிதா மேடம் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி அங்க நான் நோட் பண்ணிட்டே இருக்கேன், ரொம்ப ஆன்சைட்டி இருப்பாங்க, ரொம்ப பதட்டம், ஆன்சைட்டி எல்லாம் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் பேசினாங்க. இது இந்த மாற்றம், ஐயாவினுடைய மாற்றம் நினைக்கிறேன். அவங்க தொடுத்து இத ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல சேஞ்சஸ் வந்துடும். சூப்பர் சூப்பர். அதனால இந்த நல்ல சேஞ்ச் ஆயிருக்காங்க, நல்ல அவங்களுக்கு இந்த பிரவாகம் உபயோகமா இருக்குன்னு எனக்கு தெரியுது. நன்றி சுப்பிரமணியம் ஐயா. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி, உங்க ஆசீர்வாதம் ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பயத்திலையும் பேச முடியாம இருந்தாங்க ஒரு 6 மாசம் 8 மாசத்துக்கு முன்னாடி. ரொம்ப நல்ல தெளிவா இருக்காங்க, கரெக்டா இருக்காங்க. முன்னாடி இந்த 101 பண்ணறத பண்ணலன்னா ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்கு. இப்ப அந்த குற்ற உணர்ச்சி இல்ல, அந்த குற்ற உணர்ச்சி இருக்க கூடாது, அதான் கரெக்ட். இப்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க, அதை அப்படியே கண்டிப்பா பண்ணுங்க.
சொன்னாங்க அப்புறம் அவங்க மாமியார் இறந்தான்னு சொன்னாங்க. மாமியார் இறந்துட்டாங்க. என்ன வயசுல? இப்பதான் அக்டோபர் மாசம் அம்மா இறந்தாங்க. மார்ச் மாசம் அம்மாக்கு 71 வயசு ஆகுது, மாமியாருக்கு 70 வயசு ஆகுது. அதெல்லாம் நீங்க ரொம்ப பெருசா எடுக்காதீங்க, ஏன்னா சின்ன வயசுலயே நிறைய டெத் எல்லாம் வந்திருக்கு. இவங்க உங்க கடமையெல்லாம் செய்துதான் போயிருக்காங்க. அந்த பாதிப்பு இருக்கதான் செய்யும், இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வந்துடணும். நீங்க அதுலயே லாக் பண்ணிட்டு இருந்தீங்க. Very good. Keep it up, Ma. Thank you so much. Thank you. Jagadishan sir, நீங்க unmute பண்ணிட்டு பேசலாம். கேக்குதாமா? கேக்குது சார், சொல்லுங்க. நான் ஆக்சுவலா எதுக்கு ஹேண்ட்ஸ் ரேஸ் பண்ணனா, ஒரு 3-4 மந்த்ஸ் பேக் கவி மேடம் பேசுற சமயம், இந்த பசங்க ஆன்லைன்ல சரியா ஹோம்வொர்க் எழுத மாட்டாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு புலம்புனாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பா தான், இவங்க நினைக்கிற அளவுக்கு இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு புனிதமான துறையே இல்லையே, பாவம் நினைச்சுட்டு இருந்த. கடைசியில பார்த்தா வெரி கிரேட் கவிதாமா, நீங்க வந்து நல்லாவே பக்காவே பிரவாகத்துல இருக்கிறீங்க, சூப்பர்மா. அதை வந்து இதெல்லாம் நத்திங், நல்லாவே ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். Thank you, sir. Thank you so much. And அது வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்கு. பிரபாகருக்கு வந்ததுக்கு அப்புறம் பசங்க கிட்ட நான் வே ஆஃப் அப்ரோச் வந்து ரொம்ப மாறிடுச்சு ஐயா. பசங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன், என்னுடைய ப்ரொஃபஷனை நான் என்ஜாய் பண்ணி எடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் பத்ரத் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நல்லது மல்லம்மா, என் கூட படிச்ச பசங்க எல்லாம் உதவா கரையன்ற இருக்கிற பசங்க தான் இன்னைக்கு ஒரு கம்பெனில சிஓவா இருக்கிறாங்க. அதாவது படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாதுமா. படிப்புன்றது எவனோ ஒருத்தன் செட் பண்ற சிலபஸ படிச்சு நம்ம வாமிட் பண்றோம், அவ்வளவுதான். வாழ்க்கை வந்து டோட்டலா டிஃபரண்ட். ஒருத்தனுக்கு இங்கிலீஷே பேச வராது, அவன் அமெரிக்கால கிரீன் கார்டு வாங்கிட்டான்டா. அவன் சிரிப்பா இருக்கு, சிரிப்ப திட்டு விட்டு என்னடா அது அப்படின்வா. அவன் அவன் கிரீன் கார்டு வாங்கிட்டு பொதக்கு பொதக்குன்னு இருக்கான். அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் பார்த்தா 100 கிலோக்கு மேல இருக்கிறாங்க, சாக்லேட்டும் புதுசாவும் தின்னு. இங்க பார்த்தா தொடப்பு குச்சி மாதிரி இருப்பான். எனக்கு சிரிப்பா இருக்கு, என்னடா இது அப்படின்ட்டு. அதே மாதிரி அவன் ஒரு தலைமை இருந்துருக்கு, முன்னேறிட்டான். தவிர படிப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா. நீங்க வந்து இந்த எக்ஸாம் ரிசல்ட் உண்மையிலேயே அவங்க கூட பழகினவங்க ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் யாரும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா, இந்த எக்ஸாம் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க தெரியுமா, 10th+2 அப்படின்ட்டு. அந்த நேரத்துல நடக்கும் பாருங்க காமெடி, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், காரி துப்புவீங்க. ஐயோ இந்த டிபார்ட்மெண்ட் கலப்பலப்பா, இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படின்னு. இப்போ அனுஷ்டானத்துல இருக்கும் பொழுது மனித சந்தோஷம் குறைஞ்சு போயிடுது இல்லமா, ஒரு வீட்டுல அதை செய்ய இதை செய்ய அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்க சொன்னாங்க பாருங்க, குற்ற உணர்ச்சி
ஏற்படுது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு கம்பல்சன்ல இருக்கும் பொழுது கடவுளை சந்தோஷப்படுத்துறதாக நினைச்சுக்கிட்டு மனித சந்தோஷமே குறைஞ்சு போயிடுதே, இதுக்கு என்ன வழின்றது தெரியல. நிர்பந்தம் மனுஷாலுக்கு எங்க சந்தோஷம் இருக்கு? இது என்ன எனக்குள்ள இருக்கிற ஒரு கேள்விமா. பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு நிர்பந்தமா இருக்காதுமா? நிர்பந்தமா இருக்குன்னு நினைக்கிறவங்க அதை பண்ண மாட்டாங்க இல்லையா? அதவங்க ஒரு குடும்பம்னு இருக்கும்போது ஒத்த சிந்தனையில இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை இல்லையா? ஆமா கண்டிப்பா, எல்லாரும் அவங்கவங்க அவங்கவங்க இருப்பாங்க. சொல்லுங்கம்மா. அதான் ஒத்த சிந்தனையிலே இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல, கொஞ்சம் லிபரலா விடக்கூடிய அந்த மனோபாவம் அந்த அனுஷ்டானத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்குதா? இப்ப நம்ம வந்து நீங்க வந்து புரிதலுக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க, இப்ப நம்ம பேசுறது புரிதலுக்கு அப்புறம் இல்லையா? புரிதலுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன? அப்படி இல்ல, நான் கேக்குறேன் வீடுகள்ல நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை அந்த அனுஷ்டானம் வளர்க்கிறோம் சொல்றோம், எந்த ஸ்டேஜ்ல அவங்க புரிதலுக்கு வரப்போறாங்க? அனுஷ்டானத்திலேயே வளர்க்கிறோம், ஏன்னா வேற வழி இல்லை, இதுதான் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சாமி கும்பிடு அதை செய். எப்ப அவங்க வந்து புரிதலுக்கு வராமையே இந்த மனித சமுதாயம் போய் யாரோ ஒருத்தர் எங்கேயோ சிலர் இப்பவே எவ்வளவு பேர் வந்திருக்கோம் நம்ம இல்லையா? இதெல்லாம் கேள்விகள் தான், வேற ஒண்ணும் இல்லை. அவங்கவுங்களுக்கு வேலை வரைச்சே அவங்கவுங்களுக்கு அந்த புரிதல் வரும், அந்த தேடுதல் வரும், அந்த தேடுதல் வந்ததுன்னா அந்த புரிதல் அவங்களுக்கு ரீச் ஆகும். அந்த புரிதல் வரைக்கும் தேடாம இது வந்து அப்படியே அந்த அனுஷ்டானத்தோடய நிறுத்திட்டாங்க அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. அந்த அனுஷ்டானது என்னங்கறது அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா அந்த பாத் வந்து வழி காமிக்கும். சரிம்மா, நன்றிமா. படிப்புக்கும் வாழ்க்கை உயர்ந்து வர்றதுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல. அதுக்கு உதாரணமே நான் ரொம்ப மினிமம் மார்க் எடுத்த ஆளுதான். நான் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப மினிமம் குறைஞ்ச மார்க், என்னை விட டாப் லெவல்ல படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு ஷைன் பண்ணல. நான் பல் டாக்டரா இருக்கேன். நான் நாகர்கோவில பெரிய கிளினிக் வச்சு ஒரு 5 டாக்டர்ஸ் வச்சு ஒரு 15-20 ஸ்டாஃப் வச்சு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல வச்சிருக்கேன். அப்போ நான் அன்னைக்கு மார்க் ரொம்ப கம்மி, சில நாள்ல 18-20 எடுத்திருக்கேன். எங்க அப்பா 17-18 பாரு மார்க்க. என் பிரதர்ஸ், என்னுடைய மூத்த அண்ணா வந்து எம்எஸ் எம்பிபிஎஸ் எம்எஸ், அவர் வந்து நல்லா படிக்கிற ஆளு. அவரும் என் கூட தான் கிளினிக் ஆரம்பிச்சாரு. அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடியே கிளினிக் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் இன்னைக்கும் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அவரு கோல்டு மெடலிஸ்ட், நான் ஒரு ரொம்ப சாதாரண ஆளு. அடுத்து நான் நோய்வாயாளி, ஆஸ்மா பேஷண்ட். அப்ப இவ்வளவும் இருந்துட்டு நான் மேல வந்திருக்கேன்னா அதுக்கு எல்லாம் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஒண்ணு ரெண்டாவது, கவிதா மேடம் கொஞ்சம் லாஸ்ட் டைம் சொல்லும் போது சொன்னாங்க ஏதோ காக்கா பறந்து வந்துன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் ரொம்ப நம்பாதீங்க, அதெல்லாம் கம்ப்ளீட்டா நம்பாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த இதெல்லாம் நமக்குள்ள நம்மளுடைய உந்தல் சக்தி எல்லாம் குறைச்சிரும். அதனால அந்த காக்கா வந்தது அது எலிய பார்த்துட்டு போயிருக்கும். அதனால அதெல்லாம் பார்க்காம இருக்கு நல்லது. நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன், இன்னைக்குதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சது. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ஜெகதீஷன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த படிப்பு பத்தி நான் தப்பா சொல்லல, பட் ஆனா உதாரணத்துக்கு நான் தான் இப்ப ஐயா சொன்ன மாதிரி நான் பாத்தீங்கன்னா 66 பிறந்தேன். 82 பிளஸ் 2 முடிச்சேன்.
அப்புறம் படிப்புக்கு வந்து விட்டாச்சு. 89 கல்யாணம் ஆச்சு, பசங்க எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் 97 படிக்கணும்னு எனக்கு ஆசை வந்தது. பிசிஏ படித்தேன், 2000 பிசிஏ முடித்தேன், 2003 எம்சிஏல முடிச்சேன், எம்சிஏ முடித்தேன். ஒரு பிபிஓல 10 வேலை பார்த்தேன், ஃபாரின் கஸ்டமர்ஸுக்கு வேலை பார்த்தேன். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்புக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, ஒரு ஆர்வம் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியே வந்துட்டு பேக்கரி வச்சேன். இப்ப ஜாலியா எனக்கு இஷ்டப்பட்ட ஆர்வம்னு நல்லா விவசாயம் பண்ண, மாடு மேய்ச்சிக்கிட்டு கோழி மேய்ச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு ஜாலியா உட்காந்துகிட்டு இருக்கேன். அது எல்லாம் ஆர்வம் தான்மா, வேற ஒண்ணுமே கிடையாதுமா. படிப்புக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு எங்க வேணாலும் நான் தைரியமா பேசுவேன், எந்த யூனிவர்சிட்டியில வேணாலும் பேசுவேன் நான். நன்றிமா, நன்றிமா. முத்துமாரி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். உங்க வால்யூம் கேட்கலையே. கேக்குறதுப்பா, இப்ப கேக்குறது சொல்லுங்க. மேடம், இந்த அனுஷ்டானம் அப்படிங்கறத பத்தி எனக்கு அவ்வளவு தூரம் செஞ்சதும் இல்ல, எனக்கு அதுல உள்ள இந்த முறை அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்கிட விரும்பல. ஆனா இதெல்லாம் செய்யறவங்களால வந்து ஒரு சந்தோஷமா இருக்கிறாங்களா, இல்ல அவங்க வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பா இருக்கான்னு பார்த்தா அவங்களும் ஒரு பெரிய போராட்டத்துலதான் இருக்காங்க. அப்ப எனக்குள்ள கேள்வி என்னன்னா, இல்ல இது வந்து கடவுளை குறிச்சு உண்மையிலே என்ன இருக்குது அப்படின்னு அந்த தேடல் வந்தது. அந்த தேடல் இருக்கும்போது வந்து நம்ம இந்து மதத்துல நிறைய கோயில்களுக்கு போறேன், ஏதாவது ஒரு ரிசல்ட் கிடைக்குமான்னு பார்த்தா எதுவும் கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச காலத்துல கிறிஸ்தவ மதத்துல போயிட்டு அதுவும் பார்த்தேன், அதுவும் என்னன்னா அந்த சம் ஐயா சொன்ன மாதிரிதான், அது வருது ஏதோ கொஞ்சம் ஒரு அந்த ஆர்வ கோளாறுல எவ்வளவு தேடுதமோ அதுக்கு தக்கண்டு ஏதோ ஒரு சின்னதா ஒரு சந்தோஷம் மட்டும் வர்ற மாதிரி இருக்கு, அப்புறமா மறுபடியும் போறது. அப்ப இதுகளை தேடி தேடி பார்க்கும்போதுதான் ஐயாவோட கேள்விகள் கிடைச்சது. அப்ப கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையிலே என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இந்த மனம்தான் எல்லாமே தேடுது, இந்த மனம்தான் போய் தேடுது, மனம்தான் பயப்படுது, மனம்தான் சரி நடக்குதுன்னு நம்புது. அப்ப எல்லாமே மனம்தான் வேலை செய்யுது. அப்ப இன்னொன்னு போய் தேடுது, இது பூரா வந்து நம்மளுடைய கற்பனைகளும் நம்மளுடைய அந்த தேடுதல் தான் இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த இறை அந்த தேடுதல் வந்து ஒரு முடிவுக்கு வந்தது முடிவுக்கு. ஆனா இப்பவும் என்னன்னா மக்கள் எங்க வீட்டுல எல்லாம் இன்னும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போது அவங்களெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பெருசா சொல்லு இப்படி அப்படின்னு சொன்னாலும் அவங்களால ஏத்துக்கிட முடியல. சரி, அதை வந்து நாம ஒரு விளையாட்டா தான் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, செய்யுங்க ரைட்டு, அந்த விளையாட்டுல நானும் வாறேன், ஆனா நான் சீரியஸா விளையாடல இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வயசு மூடம். வெரி குட், இதுதான் அல்டிமேட். கரெக்ட், இந்த சரணாகதி இதுதான், இந்த பிரவாகம் தான் அல்டிமேட் நம்மளுக்கு. சோ இந்த பிஹெச்டி லெவல்ல ரீச் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது, சாப்டர் க்ளோஸ். ஓகே மேடம், இதுதான் என்னுடைய அனுபவம், மிக்க நன்றி உங்களுக்கு. Thank you, thank you, thank you so much. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறதா இருந்தா ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சாட்ல குவெஸ்சன்ஸ் ஓகே. இன்றைக்கு டிஸ்கஷன் ரொம்ப அழகா போச்சு. பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும், பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.